அறிவோம் திருமந்திரம் உபதேச பாடல் பகுதியில் ஐந்தாவது பாடலை ஆரிய சூரியன் என்கின்ற தலைப்பினில் பார்த்தோம். திருமூலர் இப்பாடலில் சூரியகாந்த கல்லினை பசுவாகிய ஜீவாத்மாவாகவும் சூழ் பஞ்சனை பாசமாகிய மும்மலமாகவும் சூரியனை பதியாகிய இறைவனாகவும் உதாரணமாக கூறினார். சூரியன் எவ்வாறு பஞ்சினை நேராக எரிக்காது சூரியகாந்த கல் மூலமாக எரிப்பது போல் பதியாகிய இறைவன் பாசத்தினை நேராக நீக்காது பசுவின் மூலமாகவே நீக்குகின்றார். என்ன காரணம் என்றால், இந்த பாசம் என்பது பசுவினிடத்தில் பொருந்தி இருக்கக்கூடிய பதியினை பொறுத்தவரையிலும் பாசம் என்று ஒன்று இல்லவே இல்லை. பாசத்தை பொறுத்தவரையிலும் அது அசித்தாக இருப்பதால், ஜடப்பொருளாக இருப்பதால், அறிவித்தாலும் அறியாத பொருளாக இருப்பதால் தன் இயல்பினை அது அறியாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த இரண்டிற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவிடத்தில்தான் இந்த பாசம் என்கின்ற அறியாமை பொருந்தியிருக்கின்றது. ஆகவே பதியாகிய இறைவன் தன்னுடைய அருளை பசுவாகிய ஜீவனிடத்தில் தோற்றுவித்து பாசத்தை நீக்குவதற்கு உதவுகின்றார். இவ்வாறு பதியினுடைய உபகாரத்தினால் பாசம் நீங்க பெற்ற பசுவானது பதியினுடைய இயல்பினை அடைந்து விடுகின்றது. ஆகவே இந்த மனோமயக்கம் என்பது பசுவினிடத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் பசுவினுடைய அருட்கண்ணை மட்டுமே பதியானவர் வெளிப்படைய செய்கின்றார். ஆகவேதான் இந்த பாடலில் ஆரியனாகிய குரு சூரியன் போன்று ஜீவனுடைய உள்ளத்தில் ஞானம் என்கின்ற ஒளியினை தோற்றுவித்து பாசமெனும் இருளினை அகற்றுகின்றார் என்று இந்த ஐந்தாவது பாடலில் திருமூலர் மிக அழகாக விளக்கியிருந்தார். நேரடியாக பாசத்தை பதியானவர் நீக்காததனுடைய காரணமும் இதுதான். அடுத்ததாக ஆறாவது பாடலில் சதாசிவ தத்துவத்தை குறித்து திருமூலர் விளக்குகின்றார். மலங்கள் ஐந்தாமென மாற்றி அருளே, தலங்கள் ஐந்தான் நர் சதாசிவமான, புலம் களைந்தான் அப்பொதுவினுள் நந்தி, நலங்களைந்தான் உள்நயந்தான் அறிந்தே என்று இந்த பாடலினுடைய முதல் வரியில் மலங்கள் ஐந்தாம் என மாற்றி அருளி என்று கூறுகின்றார். ஐந்து மலங்களை மாற்றி அருளினான் சிவபெருமானாகிய சதாசிவமூர்த்தி என்பது பொருள். முன்பு மலங்கள் மூன்று என்று பார்த்தோம். ஆனால் திருமூலர் இந்த பாடலில் மலங்களை ஐந்தாக கூறுகின்றார். ஏற்கனவே கூறிய மூன்று மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை, இவற்றுடன் மாயேயம், திரோதனம் என்கின்ற இந்த இரண்டு மலங்களையும் சேர்த்தோம் என்றால் ஐந்து மலங்கள் அல்லது ஆன்மாவினிடத்தில் இந்த ஐந்து பந்தங்கள் என்பது ஏற்படுகின்றது. முன்பு கூறிய மூன்றினுடைய விரிவுதான் அடுத்து சொல்லக்கூடிய இரண்டு மலங்களும். இந்த ஐந்து மலங்களை குறித்து பார்த்தோம் என்றால் இந்த மலங்களில் முதன்மையாக இருக்கக்கூடியது ஆணவ மலம். அறியாமையைத்தான் ஆணவம் என்று கூறுகின்றோம். நாம் அனைவருமே இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆன்மாவானது இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு காரணமாக இருப்பது ஆணவ மலம் என்பதால் சித்தாந்தத்தில் இந்த ஆணவ மலத்தினை நிமித்த காரணம் என்று கூறுகின்றார்கள். இது உயிரோடு பொருந்தி நிற்கக்கூடிய காரணத்தினால் இது ஆன்மாவினுடைய இச்சை, ஞானம், கிரியை போன்ற செயல்களை தடுப்பதால் இதற்கு பிரதிபந்தம் என்ற பெயரும் உண்டு. பிரதிபந்தம் என்றால் எதிர்த்து நிற்கக்கூடிய தடை என்று பெயர்.
ஆன்மாவானது இந்த பிரதிபந்தத்திலிருந்து மீண்டு வர வேண்டும். அடுத்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய பலம் கண்மம் என்று சொல்கின்றோம். பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் நம்மை எது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் இந்த கர்மம் தான். இந்த கர்மத்தின் மூலமாகத்தான் ஆன்மாவிற்கு இன்ப துன்பங்கள் ஏற்படுவதால் இந்த கண்ம மலத்தினை துணை காரணம் என்று கூறுகின்றோம். ஆணவ மலம் என்பது நிமித்த காரணம், கர்ம மலம் என்பது இந்த இன்ப துன்பங்கள் ஏற்படுவதற்கு துணை காரணமாக இருப்பதாலும் இந்த கர்மமானது இடைவிடாது ஆன்மாவை தொடர்ந்து பந்திப்பதால் இதற்கு அனுபந்தம் என்றும் பெயர் உண்டு. ஆகவேதான் இந்த ஜீவனானது தன்னை முழுமையாக இந்த கர்ம தலைகளிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும். கீதையில் கூட பகவான் கிருஷ்ணர் கூறும் பொழுது கிம் கர்ம கிம கர்மேதி கவையோ அப்பி அத்திர மோகிதாகா என்று கூறுவார். எது செயல் எது செயலற்ற நிலை என்கின்ற விஷயத்தில் ஞானிகள் கூட மோகத்தை அடைந்து விடுகின்றார்கள். இங்கே ஞானிகள் என்றால் நன்றாக கற்று தேர்ந்தவர்களுக்கு கூட மோகமானது ஏற்படுகின்றது. ஆகவே செயலை குறித்தும் தெரிந்து கொள்ள வேண்டும், செயலற்ற நிலையையும் அறிந்திருக்க வேண்டும், அதோடு மட்டுமில்லாமல் விளக்கப்பட்ட கர்மங்களை குறித்தும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்மத்தினுடைய கதி என்பதை எவராலும் கணிக்க இயலாதது, கர்மம் மிகவும் ஆழமானது என்று இந்த கர்ம தலைகளுடைய தோஷத்தினை கீதையில் தெளிவாக விளக்குகின்றார். நாம் பொதுவாக சித்தாந்தங்களை படிக்கும் பொழுது அந்த சித்தாந்தத்தோடு சேர்ந்து கீதையினுடைய பாடல்கள் உபநிடதங்களுடைய ஸ்லோகங்களை எல்லாம் எந்த விரோத போக்குமின்றி பாகுபாடுமின்றி படித்து பார்த்தோம் என்றால் மிகவும் அற்புதமாக இருக்கும். ஆகவேதான் இரண்டாவதாக இருக்கக்கூடியது கர்ம மலம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய மலம் மாயா மலம் என்று கூறுகின்றோம். ஜீவனானது இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதை அனுபவிப்பதற்கு அதற்கு ஒரு உடல் தேவைப்படுகின்றது, கரணங்கள் தேவைப்படுகின்றது, இந்த புவனமும் புவன போகங்களும் தேவைப்படுவதால் இந்த உடல் கரணம் புவன போகங்களை எது ஜீவனுக்கு தோற்றுவிக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் இந்த மாயைதான் தோற்றுவிக்கின்றது. இதன் மூலமாகத்தான் ஜீவன் இன்ப துன்பங்களை அனுபவிப்பதால் இந்த மாயையினை துணை காரணம் என்று கூறுகின்றோம். இந்த மாயையும் இந்த ஜீவனோடு சம்பந்தப்பட்டு இருப்பதால் இதனுடைய பந்தமானது சம்பந்தம் என்று கூறப்படுகின்றது. ஆணவ மலத்தில் பிரதிபந்தம் என்று பார்த்தோம், கண்ம மலத்தில் அனுபந்தம் என்று பார்த்தோம், மாயா மலத்தில் சம்பந்தம் என்று கூறுகின்றார்கள். இவை அனைத்துமே பந்தங்கள் தான். இந்த மூன்று மலங்களுமே நிமித்த காரணமாக முதல் காரணமாக துணை காரணமாக இருந்து இந்த ஆன்மாவினை பந்தித்துக் கொண்டே இருக்கின்றது. மூன்று மலங்களோடு சேர்ந்து நான்காவதாக மாயேயம் என்கின்ற ஒரு மலத்தினை கூறுகின்றார். இந்த மாயேயம் என்பது மேற்சொன்ன மாயையினுடைய காரியம். மாயை இந்த உடல் கரணம் புவன போகங்களை தோற்றுவிக்கின்றது. இந்த மாயேயம் என்பது ஜீவனை இவற்றையெல்லாம் அனுபவிக்க செய்கின்றது. ஆகவே மாயை காரணம் மாயேயம் என்பது காரியமாக இருக்கின்றது. ஐந்தாவதாக இருக்கக்கூடிய மலமானது திரோதாயி என்று கூறுவார்கள். இந்த திரோதாயி என்றால் மறைத்தல். இந்த ஐந்தாவது மலம் நாம் ஏற்கனவே சொன்ன இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த மூமலங்களை அதனுடைய வேலைகளை செயல்பாடுகளை ஜீவனிடத்தில் செய்ய தூண்டி ஜீவனுடைய அறிவினை மறைப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருப்பதால் இந்த சக்தியை திரோதாயி சக்தி என்று சித்தாந்தத்தில் கூறுவார்கள். இவ்வாறாக ஐந்து மலங்களுமே பந்தத்திற்கு காரணமாக இருக்கின்றது.
இதை விளக்கக்கூடிய சிவஞான சித்தியார் பாடல் ஒன்று உள்ளது. மலம் மாயை கண்மம் மாயேயம் திரோதாயி மன்னி சலமாறும் பிறப்பு இறப்பில் தங்கி இத்தரை கீழ் மேலும் நிலையாத கொள்ளிவட்டம் கரங்கு என நிமிடத்தின் கண் அலமரும் இறைவன் ஆணையால் உயிர் நடக்கும் அன்றே. அழகான பாடல். இந்த மாயை மலம், மலம் என்றால் ஆணவமலம், ஆணவமலம் மாயை கண்மம் மாயேயம் திரோதாயி என்கின்ற இந்த ஐந்து மலங்களில் மன்னி ஜீவனானது நன்றாக பொருந்தி சலம் ஆறும், இது சலனத்தை சுழன்று கொண்டே இருக்கும். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் என்று சங்கராச்சாரிய பகவான் கூறுவது போன்று இது சுழன்று கொண்டே இருக்கின்றது. பிறப்பு இறப்பில் தங்கி இத்தரை கீழ் மேலும், சில சமயங்கள் பூலோகத்தில் பிறக்கின்றது. தரை என்றால் இந்த லோகம், கீழ் என்றால் பாதாளம் முதலிய உலகங்கள், மேல் என்றால் மேல் உலகம். இவ்வாறாக இவ்வுலகம் கீழ் உலகம் மேல் உலகம் என்று எல்லா பிறவிகளையும் எல்லா உலகங்களிலும் பிறந்து நிலையாத கொள்ளிவட்டம் கரங்கு என நிமிடத்தினும். இந்த கொள்ளிவட்டம் என்றால் சமஸ்கிருதத்தில் அலாத சக்கரம் என்று கூறுவார்கள். இந்த தீபாவளியின் பொழுது கூட இந்த கம்பி மாத்தாப்பினை எடுத்து நாம் சுழற்றினோம் என்றால் ஒரு ஒளிவட்டம் என்பது ஒரு க்ஷணத்தில் தோன்றி இன்னொரு க்ஷணத்தில் மறைந்துவிடும். அதைத்தான் அலாத சக்கரம் என்று சொல்வார். இங்கே அதனையே கொள்ளிவட்டம் போன்று இந்த பிறப்பு இறப்பு இந்த லோகங்களுக்கு செல்வது வருவது என்கின்ற எல்லா பந்தங்களையும் ஆன்மாவானது அனுபவித்துக் கொண்டு கரங்கு என நிமிடத்தின் கண் அலமர் சுழற்காற்றை போன்று இந்த ஆன்மாவானது சுழன்று கொண்டே இருப்பதால் இறைவன் ஆணையால் உயிர் நடக்கும் அன்றே. இவ்வாறு இந்த ஜீவாத்மாவை இந்த மாயையில் ஏற்றி வைத்து பார்ப்பது யார் என்றால் இறைவன் ஆணையால். இவை அனைத்தும் இறைவனுடைய ஆணையினால் மேற்பார்வையில் நடக்கின்றது என்று கூறுகின்றார். இதே பாடல் பகவத்கீதையிலும் இருக்கின்றது. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்யேஷோ திஷ்டத் அர்ஜுன பிராமயன் சர்வபூதானி யந்திரூடானி மாயையா என்று சொல்வார். எல்லாருடைய உள்ளத்திலும் வீற்றிருக்கக்கூடிய பரமாத்மாவானவன் இந்த ஜீவாத்மாவினை மாயை என்கின்ற மிகப்பெரிய யந்திரத்தில் ஏற்றி வைத்து இடைவிடாது சுழற்றி கொண்டே இருக்கின்றான் என்று கூறுவார். ஆகவே அந்த மாயையை நாம் கடக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு யாரொருவர் இறைவனை இடைவிடாது தொழுகின்றார்களோ அந்த இறைவனானவன் இந்த ஜீவனிடத்தில் இருக்கக்கூடிய ஐந்து மலங்களை மாற்றி அருள்கின்றான் என்று இந்த முதல் வரியில் கூறுகின்றார். அடுத்த வரியில் தலங்கள் ஐந்தான் நர் சதாசிவமான், ஐந்து தலங்களுக்கு அதிபதியான சதாசிவமூர்த்தி என்று கூறுகின்றார். இப்ப இந்த வரியில் போன வரியில் ஐந்து மலங்கள் என்று பார்த்தோம், அது பாசத்தை குறித்து. அடுத்து பதியினுடைய இயல்பினை குறித்து கூறும் பொழுது ஐந்து தலங்கள் என்று கூறுகின்றார். பொதுவாக தலம் என்றால் இருப்பிடம். இந்த இடத்தில் நாம் இதை இறைவனுடைய இயல்பு என்று எடுத்துக்கொள்வோம். இறைவனுடைய இயல்பு என்பது இறைவனுடைய சொரூப லட்சணம் என்பது ஒன்றுதான், ஒன்றே ஒன்றுதான். சிவம் என்றாலே ஒன்றுதான். சித்தாந்தத்தில் இதை விளக்கும் பொழுது இந்த சிவ தத்துவத்தை குறித்து கூறும் பொழுது அருவத்திருமேனி அரு உருவத்திருமேனி உருவத்திருமேனி என்று மூன்றாக பிரித்து சொல்வார்கள். இதில் அருவத்திருமேனி என்பது பரசிவம், மேலான சிவம், பரசக்தி, பரநாதம், பரவிந்து என்று இறைவனுடைய அருவத்திருமேனியை நான்காக கூறுவார்கள். ஆனால் எல்லாமே ஒரே சிவ தத்துவம் தான், ஒரே சத்வஸ்து தான். அதே வேதாந்தத்தில் கூறும் பொழுது பிரம்ம வஸ்து என்று கூறிவிடுவார்கள்.
அந்த ஒரு சிவ தத்துவமே எது பரசிவமாக பரசக்தியாக பரநாதமாக பர பிந்துவாக இருக்கின்றதோ அந்த ஒரு தத்துவமே ஐந்து தலங்களாக விரிவடைகின்றது. எவ்வாறு நிர்மலமான ஆகாயத்தினில் இந்திரனுடைய வில்லை போன்று வானவில் தோன்றுகின்றதோ அதே போன்று நிஷ்கலமாக நிர்மலமாக இருக்கக்கூடிய சிவ தத்துவத்தினில் இந்த ஐந்து தத்துவங்களாகிய சதாசிவ தத்துவங்கள் வெளிப்படுகின்றது தோன்றுகின்றது என்று திருமூலர் கூறுகின்றார். இந்த ஐந்து சதாசிவ தத்துவங்களை அல்லது இந்த சிவ தத்துவங்களை சித்தாந்தத்தில் கூறும் பொழுது இதற்கு சாதாக்கியம் என்கின்ற பெயரை வழங்குகின்றார்கள். சாதாக்கியம் என்றாலே சதாசிவ தத்துவம். இந்த ஐந்து தத்துவங்கள் என்ன என்று பார்த்தோம் என்றால் சிவசாதாக்கியம், அமூர்த்தி சாதாக்கியம், மூர்த்தி சாதாக்கியம், கர்த்திரு சாதாக்கியம், கர்ம சாதாக்கியம் என்று ஐந்தாக கூறுகின்றார்கள். இந்த சாதாக்கியம் என்றால் சதாசிவம். ஆகவே இந்த ஐந்தில் முதலாவதாக இருக்கக்கூடியது சதாசிவ மூர்த்தி. இதனை சித்தாந்தத்தில் அருவுருவ திருமேனி என்று கூறுவார்கள். நான் ஏற்கனவே இதை பற்றி கூறுகின்றேன். சைத்தன்ய வடிவமாக, ஜோதி வடிவமாக, அடிமுடி காண முடியாததாக எந்த ஒரு பிரகாசம் இருக்கின்றதோ அதை லிங்கம் என்று கூறுகின்றோம். அந்த லிங்கமே இறைவனுடைய அருவுருவ திருமேனி. அந்த அருவுருவ திருமேனி நிஷ்கலமாகிய சிவ தத்துவத்திலிருந்து வெளிப்படுகின்றது. இதை சகல நிஷ்கலம் என்று கூறுவார்கள். அடுத்து வரக்கூடிய நான்கினை சகல தத்துவம் என்று கூறுவார்கள். அடுத்ததாக உருவத் திருமேனியை நாம் பார்த்த அமூர்த்தம், மூர்த்தம், கர்த்ரு, கர்ம என்கின்ற இந்த நான்கு தத்துவங்களை முறையே மகேஸ்வரர், விஷ்ணு, பிரம்மா, ருத்ரர் என்று நான்கு மூர்த்திகளாக கூறுவது வழக்கம். வேதங்களில் இதை பஞ்சபிரம்ம தத்துவமாக கூறுவார்கள். ஈசான, தத்புருஷ, வாமதேவ, சத்யோஜாத, அகோர என்று ஐந்தாக கூறி இந்த ஐந்திற்குமே மந்திரங்களை சொல்லி லிங்கத்தை வழிபடுவார்கள். இதில் ஈசான மூர்த்தி என்பது இந்த சாதாக்கியங்களில் சிவசாதாக்கியமாகிய சதாசிவ மூர்த்தியினை குறிப்பிடுகின்றது. அவருடைய தொழில் என்னவென்றால் அருள்தல் என்பது ஈசானராகி இருக்கக்கூடிய சதாசிவ மூர்த்தியினுடைய தொழில். ஆகவேதான் லிங்கத்தை வழிபட்டோம் என்றால் சிவபுரானுடைய அருளை பெறலாம். ஞானத்தையே தன்னுடைய அருட்கொடையாக ஜீவாத்மாக்களுக்கு வழங்கக்கூடியவர் சிவலிங்க வடிவில் இருக்கக்கூடிய சிவபெருமான். அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த தத்புருஷர் என்பவர் இந்த சாதாக்கியங்களில் கர்த்ரு சாதாக்கியமாக கூறப்படுகின்றார். இதற்கான மூர்த்தியைத்தான் மகேஸ்வரர் என்று கூறுகின்றார். இந்த மகேஸ்வரருடைய தொழில் என்பது மறைத்தல். இப்ப மலங்களில் கூட திரோதனம் என்பது மறைத்தல் என்று பார்த்தோம். இந்த திரோதனம் என்பது ஆன்மாவினை இறைவனிடத்திலிருந்து மறைத்து பந்தத்தில் பொருத்தி விடுகின்றது. தத்புருஷராகிய கர்த்ரு சாதாக்கிய மூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த மகேஸ்வர மூர்த்தி என்பவர் அதே ஆன்மாக்களை இந்த உலக விஷயங்களிலிருந்து பந்தத்திலிருந்து மறைத்து சதாசிவ லிங்கத்தை நோக்கி அருளை பெறச் செய்யக்கூடிய அந்த மறைத்தல் என்கின்ற தொழிலினை செய்கின்றார். அதனால் முதல்ல ஈசானமூர்த்தி மந்திரமே இருக்கின்றது. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் என்று ஈசானமூர்த்தியினுடைய மந்திரத்தை சொல்கின்றார். அடுத்து தத்புருஷர். தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி
தன்னோ ருத்ர பிரஜோதயாத். இந்த தத்புருஷராகிய மகேஸ்வர மூர்த்தி ஜீவர்களுடைய மலத்தை மறைத்து விடுகின்றார். மூன்றாவதாக வாமதேவர் என்று சொல்லக்கூடிய அமூர்த்த சாதாக்கியம்தான் விஷ்ணு பகவான். அவர் செய்யக்கூடிய தொழில் இந்த சிருஷ்டியில் காத்தல் தொழிலை அவர் செய்கின்றார். அடுத்ததாக சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய மூர்த்த சாதாக்கியம், இதற்கு பிரம்மதேவரை மூர்த்தியாக கூறுகின்றோம். அவருடைய தொழில் படைத்தல் தொழில். சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதா எவை நமோ நமக என்று அவரே மந்திரத்தால் வழிபடுவதும். ஐந்தாவதாக அகோரமூர்த்தி என்று சொல்லக்கூடிய கர்ம சாதாக்கியம் ருத்ரமூர்த்தி. இவருடைய தொழில் சிருஷ்டியை ஒடுக்குதல், பொதுவாக அழித்தல்னு சொல்லுவோம். ஆனால் சிருஷ்டி என்பது அந்த மேலான தத்துவத்தில் ஒடுங்கி விடுகின்றது. ஆகவே இந்த அருள்தல் என்கின்ற தொழிலை செய்யக்கூடிய சதாசிவ மூர்த்தி என்பவர் ஜீவனிடத்தில் இருக்கக்கூடிய ஐந்து மலங்களை, தலங்கள் ஐந்தான், இந்த ஐந்து தலங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இறைவன் நீக்குகின்றார் என்று இந்த முதல் இரண்டு வரிகளில் திருமூலர் ஐந்து மலங்களையும் ஐந்து தலங்களை குறித்தும் விரிவாக விளக்குகின்றார். அடுத்ததாக மூன்றாவது வரியில் புலம் களைந்தான் அப்பொதுவினுள் நந்திய. புலம் களைந்தான், புலம் பெயர்தல் என்றால் இடத்தை மாற்றுதல் என்று சொல்கின்றோம். நம்முடைய மனமானது எப்பொழுதுமே இந்த விஷய சுகங்களை பற்றி கொண்டே இருப்பதால் சதாசிவ மூர்த்தியாகிய சிவபெருமான் இந்த ஆன்மாவினை ஆட்கொண்டு அது பற்றி நிற்கக்கூடிய இந்த விஷயங்களிலிருந்து அதனை விடுவித்து மலத்திலிருந்து அதனை நீக்குகின்றான் அல்லது களைகின்றான். அதை சொல்லும் பொழுது களைந்தான் அப்பொதுவினில் நந்தி. பொதுவினுள்னா சிதாகாச பெருவெளியில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானாகிய குருவாகிய இறைவன் இந்த ஆன்மாவை விஷய சுகங்களை பற்றும் தன்மையிலிருந்து களைகின்றான். களைந்து நலம் களைந்தான் உள் நயந்தான் அறிந்தே என்று கடைசி வரியில் கூறும் பொழுது உள் நயந்தான் அறிந்தேன் என்றார் அந்த குருவானவர். இறைவன் அந்த சீடனுடைய பற்றற்ற நிலையனையும் இந்த உள் நயம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பற்றற்ற தன்மையையும் அந்த சீடனுடைய உள்ள பக்குவத்தையும் நன்றாக அறிந்து அவர்களுடைய விவேகம் வைராக்கியம் பக்குவத்திற்கு தக்கவாறு நலம் களைந்தான் உள் நயந்தான் அறிந்து. இந்த உள் நயத்தை உள் பக்குவத்தை அறிந்து நலம் களைந்தான். நலம் என்றால் எல்லா சுகங்களையும் முற்றிலும் நீக்கி விடுகின்றார். என்ன சுகம் என்றால் விஷய சுகங்களை. விஷய சுகம் என்பது இந்த லோக சுகங்கள் மட்டும் கிடையாது. இக அமுத்திர பல போக விராக என்று சொல்வார். இந்த உலக சுகங்கள் மட்டுமில்லை, இந்த உலகத்திலிருந்து பிரம்மலோகம் வரைக்கும் என்னென்ன சுகங்கள் இருக்கின்றது, மானுட சுகங்கள், கந்தர்வ சுகங்கள், தேவகந்தர்வ சுகங்கள், தேவர்களுடைய சுகங்கள், பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுகங்களையும், இவை அனைத்துமே விஷய சுகங்கள். இவை ஒன்றை காட்டிலும் ஒன்று நுட்பமாக சூக்ஷ்மமாக இருந்தாலும் கூட அது எப்படிப்பட்ட சுகமாக இருந்தாலும் அது அனுபவிக்கக்கூடிய சுகமாக இருந்தால் அது வெளியிலிருந்து வரக்கூடிய சுகமாக இருந்தால் ஒருபொழுதும் அந்த சுகமானது நிலைக்காது என்று அந்த குருவானவர் உபதேசித்து அந்த நலம் அனைத்தையும் சுகம் அனைத்தையும் களைந்து எது இயல்பாக இருக்கின்றதோ ஆன்மாவினுடைய சுகம் எதுவோ அந்த சுகத்தினை அந்த ஜீவனுக்கு அறிவிக்கின்றார். இவ்வாறாக சித்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாசனைகளையும் எல்லா மலங்களையும் நீக்கி சதாசிவ மூர்த்தியாக சதாசிவ தத்துவமாக இருக்கக்கூடிய இறைவன் ஜீவர்களுக்கு பரம உபகாரத்தினை செய்கின்றான் என்பதை இந்த பாடலில்
திருமூலர் மிக அழகாக விளக்கியிருக்கின்றார்.